guys, welcome back. எல்லாருக்கும் சண்டே எப்படி போகுது? நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நேற்று விலாக் என் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் குலுகுலு மூவி வந்து நைட் ஷோ போகலான்னு சொல்லிட்டு ரோஹிணி தேட்டர் போயிருந்தோம். நாங்கள் வந்து டிக்கெட் ஆன்லைன்லேயே பார்க்கும்போது புக் பண்ணியிருக்கலாம், ஆன்லைனில் புக் பண்ணாமல் நேரில் போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. நாங்கள் சரி அப்படி இப்படின்னு உள்ளே பூந்து டிக்கெட் இருக்கான்னு கேட்குறதுக்குள்ளே டிக்கெட்லாம் வந்து குலுகுலுக்கு இல்லை அப்படின்னாங்க. வேறு ஒரு படம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. படம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. நாங்கள் பண்ண ஒரு பிரில்லியண்டான ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டே இல்லை, ஆனால் நாங்கள் வந்து வண்டி நாலு வண்டியை போய் பார்க்கெலாம் பண்ணிட்டு வந்துட்டோம். பே பண்ணிட்டு திருப்பி அந்த 100 ரூபாய் தான் வேஸ்ட்டு. நாங்கள் இங்கேருந்து 100 ரூபாய் போட்டு பெட்ரோல்லாம் போட்டு போனோம், எல்லாமே வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டே இங்கேருந்து ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துருந்தான் இந்த தலைவலி காசு எதுவுமே வேஸ்ட்டாக இருக்காது. வண்டிக்கு தான் பெட்ரோல் போட்டோம், ஆனால் எங்கேயாவது வெளியே போகும்போது அது போட்டிருக்கலாம். சும்மா அவ்வளோ தூரம் இங்கேருந்து கோயம்பேடு வரைக்கும் போயிட்டு வரதுக்கு ஒரு 100 ரூபாய் தண்டை செலவாக இருந்தது. ஸோ அது வந்து போயிட்டு அப்புறம் நைட்டு வந்தோம் வீட்டுக்கு. நைட்டு வந்து நான் நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி காலைல ஏஞ்சேன், புட்டு செஞ்சுருந்தாங்க, புட்டு. ஸோ புட்டு சாப்பிட்டு இன்னும் 5 முட்டை சாப்பிடல. ஸோ முட்டை சாப்பிடும்போது ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக தான் இன்னும் முட்டை வந்து எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து 5 முட்டை சாப்பிட போகிறேன். முட்டை சாப்பிட்டா ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பிளான்னா, நேற்று பிளாகில் நான் ஒர்க் அவுட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பேன்ல, பட் ஆனால் அது இன்றைக்கி முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும், அதனால தான். யார் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா, ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம். ஆக்யூப் ப்ரோட ரிசப்ஷன் தான். அவருக்கு இப்போ தான் வந்து 24th மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் அவங்க ஊரில் நடந்தது, அன்றைக்கி எங்களால் போக முடியல. அண்ட் இன்றைக்கி வந்து ரிசப்ஷன் இங்கே தான் நடக்குது. ஸோ ரிசப்ஷனுக்கு போகிறதுக்காக வந்து போகிறது தான் இன்றைக்கி பிளானே. அது ஒரு ஈவினிங் 7 o'clock தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன். ஸோ மார்னிங் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு போய் முட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சம் பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது, ஏன்னா டேபிள்லாம் நாஸ்தி ஆகிடும். ஒன்று சாப்பிட்டேன், சாப்பிட்டு எல்லோ வந்து அந்த அதோடய ஓட் அந்த என்ன என்ன சொல்லுவாங்க, இது ஏதோ ஒன்று சொல்லலாம், ஓடுன்னு சொல்லலாம், ஓடுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன். இருக்கிறது கடுப்பு இந்த முட்டையை வந்து இதை உடச்சி எடுக்கிறது தான். இன்றைக்கி என்னன்னு தெரில, கொஞ்சம் ஈஸியாக வருது. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வாயில் முட்டையை வச்சுனே பேசுகிறேன், அதனால தான் அப்படி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல இப்படி உக்காந்து வீடியோ எடுத்து பேசி. ஏய் ஏவாருங்க, ஒயிட்டே இல்லாமல் உள்ளே வரும் எல்லோ மட்டும். ஆ நினச்சண்டா, என்னடா 2 முட்டை ஈஸியாக வந்துச்சுன்னு. இது இப்படி எடுத்து சாப்பிடும்போது எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம வெளியே இளநீர் குடிக்கும்போது குடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் உள்ளேருந்து எடுத்து கொடுப்பாங்க பாருங்கள், அது மாதிரி இருக்குது. எட்டு வேறு ஆன்லேயே வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். நோட்டிஃபிகேஷனாக வந்து நடக்குது, பேசினே இருக்கும்போது டக்குனுக்கான நோட்டிஃபிகேஷன் போயிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் சண்டேஸ்லாம் செய்வாங்கள்ல பாயில்டு சிக்கன், எஸ் அதுதான் சாப்பிட போகிறோம். நம்ம எப்போவுமே சாப்பிட்ற ஸ்டீம் சிக்கன் வந்து சாப்பிட போகிறது கிடையாது, ஏன்னா சண்டேஸ்லாம் வந்து வீட்டுக்கு மொத்தமாக சிக்கன் வாங்குகிறாங்க. ஸோ இது தனியாக அது தனியாக குக் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. எனக்கு இல்லை, எனக்கு குக் பண்ண தெரியாது அம்மாவுக்கு. ஸோ அதனால தான் போன சண்டே தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன்ல. போன சண்டேவே அவங்களுக்கு வேலை 2 வேலையாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வாட்டி வேணான்னு விட்டோம். அதுவும் இல்லாமல் அம்மன் வீட்டில் இல்லை, அம்மன் வெளியே போயிருக்கோம். வர வர முட்டை சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குதுங்க. இறங்கிட்டு டக்குன்னு ஆனால் ஒரு மாதிரி திகட்டுது, டெய்லி இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு. எப்படியும் இந்த நம்ம பரவாயில்ல 20 டேஸ் தான். இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்களாம் இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தா தான் பாவமாக இருக்குது. உடம்பை பல்க் ஆகுறது கூட ஈஸிங்க. இந்த 6-pack இருக்குது பாருங்கள், ரொம்ப தலைவலியாக இருக்குது. அது வர்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம வெளியே சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அதுதான் காரணம். நான்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுருந்தேன் ஒரு டைமில். சும்மா வெளியே போவோம், வெளியே போனாலே வெளியே சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து 20 டேஸ் முடியும் போது நம்ம நினச்ச மாதிரி பேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன், அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது வர வைக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம், அது அசால்ட்டாக போக விட்டுறக்கூடாதுல்ல, ஏதோ வந்துச்சுரா இதுக்கப்புறம் போதுண்டான்னு அதுக்காக சொல்கிறேன். எனக்கு வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணனால என்னென்னு தெரியல, எனக்கு என்னென்ன சாப்பிட தோணுதுன்னா, ஷவர்மா சாப்பிட தோணுது, பானிபூரி மைனஸ் பானிபூரி, அத்தோ சாப்பிட தோணும், பேஜோ சாப்பிட தோணுது, வேறு என்ன ஐஸ்கிரீமு,
இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து சாப்பிட தோணிகிட்டே இருக்கு. பட் என்ன பண்ணுறது, கண்ட்ரோலாக இருந்து தானே ஆகணும். சுடுது சுடுது, லெக் பீஸ்லாம் இல்லை போலியே. முட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இப்போ தான் முடித்தேன்னு இல்லை, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நான் எப்பயோ முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு எடுத்த வீடியோஸு டக்கு டக்குன்னு உட்காந்து நைட்டியாக எடிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற நேரம் உட்காந்து எடுத்த வரைக்கும் எடிட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ சாப்பாடு சாப்பிட போகிறேன். நார்மலாக வந்து சிக்கன், இப்போ நீங்கள் உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா, எஸ் சிக்கன் தான் அண்டு ஒயிட் ரைஸ் அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே தொட்டுக்கு எடுத்துக்கல. அப்படியே உட்காந்து சாப்பிட்டு வேறு என்ன வேலை இருக்குது எனக்கு, எனக்கு என்ன வேலை, ஆதியை ஃபோன், ஆமாம் வீடியோ பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப ரீல்ஸே சரியாக பண்ணுறதில்ல. இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லோரும் அன்ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப 600 பேர்கிட்ட வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. நம்ம ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்ஸ்டாகிராமே வந்து மைண்டிலே வைக்காமல் விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து யோசித்தேன், சரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு. இங்கே இது எடுக்கிறதுனாலே வந்து ஃபோன் சார்ஜ் வேறு கரெக்டாக இருக்கா, அது ஒன்று தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஆதியை வர சொல்லியிருக்கேன். ஆதி வண்டி இருந்தால் நான் அங்கே போய் வெளியே போய் பண்ணியிருப்பேன் வண்டியில், அதனால் வீட்லேயே தான் வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ரீல்ஸ்லாம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ண போகிறேன். டெய்லியும் நான் இனிமேல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்கிப் ஆகாமல் போஸ்ட் போடணும், இல்லைனா இன்ஸ்டாகிராம் அம்போன்னு போயிடும். ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும் இந்த வாட்டி, ஏன்னா ஒரு வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன். எப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 7 வந்து கேப் விட்டுருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ எனக்கு வந்து ரீல்ஸுன்ற ஒன்றுலாம் வந்து வந்தது கூட தெரியாது, நான் ஒர்க் போயிட்டுருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து நான் இன்ஸ்டாகிராம் அப்படியே விட்டேன், ஒர்க்கு போக ஆரம்பித்தேன். ஸோ அன்றைக்கி தான் வந்து பண்ண ஒரே தப்பு, இன்ஸ்டாகிராமே வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதே தப்பு இந்த வாட்டி பண்ண வேணான்னு இருக்கேன். இப்போ யூடியூப் வந்ததுனால், யூடியூப் டெய்லி ப்ளாக் போடுறதுனால இன்ஸ்டாகிராம் அப்படியே விட்டுற வேணான்றதுக்காக தான் ஸ்கிப்பே பண்ணலாம். வீக்லி வந்து நான் வீடியோஸ் போடுறேன், ஒரு 1 ஒரு நாள் அந்த மாதிரி நடுவில் வந்து மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். சரி நான் போய் வந்து சாப்பிட்டு வரேன். வெளியே டிவி பார்த்துட்ருக்காங்க, கண்டிப்பாக நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் ப்ளாக் எடுக்க மாட்டேன். உள்ளேயும் உட்கார முடியாது, உள்ளே உட்காந்தா ஃபேன் ஆஃப் பண்ணி தான் நான் வீடியோ எடுக்கணும். பார்த்தீங்களா, வீடியோ எடுத்து 2 ஆயிடுச்சு, அதுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே காய்ஸ், நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அடுத்து என்னன்றதை வந்து நான் ப்ளாக் பண்ணுறேன். இப்போ நீ என்ன ரெடி ஆனு கேப்ப, நீ எதுவுமே ரெடி இரு, நான் பண்ணுறேன் இரு. அதாவது தான் நம்ம ஆதியோட புது ஹேர் ஸ்டைலுங்க பாருங்க. ஏன்டா முறைக்கிற, இல்லை ஒரு நல்லா இல்லை இது. மென்ஸ்ல ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்த மாதிரியே இருக்கடா பார்க்க. ஏய் நீ அடுத்து ஆதி வந்து வடிவேல் ஆகிறதுக்காக அது அவர் மாதிரி அடுத்த சே உனக்கு நல்லா ஒரே மாதிரி முடி வச்சுன்னு இருக்கிறது. சரி ஒரு 1 மாத்தி பார்ப்போம் சொல்லிட்டு உண்மையான ரீசன். அப்புறம் 1 அதுதான் தலை மண்டவலி வந்துச்சு தானே, தலைவலி தலைவலி தலைவலி. முடி வச்சா நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் தலைவலின்னு ஒன்று வரும்போது கஷ்டம் தெரியும் பாருங்க. தெரியட்டும் தெரியட்டும், நினைக்கிற வேலையை செய்ய முடியாது. இன்னும் பேசியிருந்தா இருக்கியா, நான் திருப்பிட்டேன், கட் பண்ணிட்டேன். நான் வாங்கின சட்டையை காட்டுறேன், இந்த சட்டை தான் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. அந்த பசங்களுக்கு வேற நம்மளுக்கு தெரியும்டா, வேலை பாக்குற பசங்க. தலைவருக்கு சம்மம் ஆயிடுச்சு. அதாவது நண்பர்கள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இனிமேலே ப்ரோ சிங்கிள் இல்ல, சிங்கிளா இருப்பாரு. இதுல ஒரு நாள் வரும் ஆளே படா உனக்கு தான் வரும். இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டான ஃபுட்லாம் இருக்கும். பட் அனல்ஸ்கைப்னால சாப்பிட முடியாது, டயட் 20 சேலஞ்சில் இருக்கிறதுனால. ஏ அங்கே போடுறா பயிர் தெரிவிச்சுலாம் விட்றாங்க, பயிர் தெரிவிச்சு விட்றா புஷ்வானோ கேக் கட்டி. ஆ 2 கொடுங்க சார், 2 தாண்டா இருக்கு. ஏய் திருட்டு பார்வை பார்க்குறடா, ஏய் டெய்லி தாண்டா போடுறேன். என்ன சொல்லுறான் சிரிக்கிறான்.
குடி போதும். ஹலோ, ஃபங்க்ஷன் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக தேவி தேட்டரில் சந்தானம் படம் பார்க்கறதுக்கு போயிட்டேன். ப்ளாக் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, குழு குழு மூவி நேற்று போனோம் ஃப்ளாப் ஆச்சு அப்படி இப்படின்னு. ஸ்ட்ரைட்டாக ஃபங்க்ஷன்லேருந்து தேவி தேட்டரில் என்னை ஆண்டை விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் நான் இப்போ ரிட்டன் வரும்போது கரண் கூட வந்தேன். சாம் வந்து வேலை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தேவி தேட்டருக்கு வந்துட்டான். ஸோ இன்றைக்கி சப்பாத்தி நான் சாப்பிடல, சப்பாத்தி பதிலாக ரெண்டு இடியாப்பம் தான் சாப்பிட்டேன். அங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு தனித்தனியாக இருந்தது ப்ரிப்ரேஷன். ஸோ நான்வெஜ் போயிட்டு சிக்கன் வந்து நான் சாப்பிட்லாம், பட் பிரியாணி அந்த மாதிரி தான் சாப்பிடக்கூடாது. ஸோ ரெண்டே ரெண்டு சப்பாத்தி அப்புறம் சிக்கன், நிறைய வெரைட்டி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு பீஸ் எடுத்து சாப்பிட்டு அவ்வளோதான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ சண்டே இஸ் ஓவர். ரொம்ப லோவாக தான் பேசுகிறேன், ஏன்னா வந்து டைம் வந்து 1:30 கிட்ட ஆகுது, எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நானும் கிளம்புறேன். டாட்டா, பை பாய், டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ, பாய்.